சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்ய 9 பெயர்களை உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்தில் 800 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் மற்றும் 2 புலிக்குத்தி நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆண்ட்ராய்டு, iOS உள்ளிட்ட வெளிநாட்டு இயங்குதளங்களுக்கு நிகராக உள்நாட்டிலேயே கைபேசிக்கென பிரத்யேக இயங்குதளத்தை சென்னை IIT ஆராய்ச்சி குழுவினர் கண்டறிந்துள்ளனர். அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் பொருட்டு உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அரசுத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மாவட்ட சுகாதார மையம் மூலமாக நிரப்பப்படவுள்ள செவிலியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தாங்கள் பணியாற்ற முன்னுரிமை அளிக்கும் இடங்களாக இரு மாவட்டங்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அவ்விரு மாவட்டங்களில் ஏதேனும் ஓரிடத்தில் பணி வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பழனி ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக காவிரி ஆற்றில் இருந்து புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் 1000 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நெம்மேலியில் 2வதாக அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தின் கட்டுமான பணிகள் வரும் ஜூலை மாதத்திற்குள் முடிவடையும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் அறிவியல் சார்ந்த ஆர்வத்தை மாணவர்களிடம் தூண்டுவதன் மூலமே இளம் விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் போட்டியிடுகிறது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் மசோதாவுக்கு அனுமதி அளிப்பது குறித்து மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மீண்டும் விளக்கம் கோரியிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் VVPAT இயந்திரம் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொருத்தப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார். காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் சம்மதம் தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவில் பட்டியலின ஊராட்சி தலைவர்கள் கொடியேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் இறையன்பு கடிதம் எழுதியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்கொள்ள அதிமுக வேட்பாளரால் மட்டுமே முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு நாள் அணிவகுப்பு ஒத்திகை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு பள்ளிகளில் முதல் முறையாக ஆளில்லா விமானம் மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் ஆய்வகம் சென்னையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் துவங்கப்பட்டுள்ளது. தியாகிகள் தினத்தை சம்பிரதாய நிகழ்வாக அனுஷ்டிக்காமல் முழு ஈடுபாட்டுடன் பின்பற்றுமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் அமைச்சக அலுவலகங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட சிறுமி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவது கட்டாயமில்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கான வழிமுறைகளையும் அது வகுத்துள்ளது. பிரதமர் மோடி குறித்து BBC தயாரித்துள்ள ஆவணப்படத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசு காலனி ஆதிக்க மனோபாவத்துடன் இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட் அறிக்கையின் குறிப்பிட்ட சில பகுதிகள் பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கு கசியவிடப்பட்டுள்ளது.
மத்திய நிதியமைச்சக ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சு நடத்த வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளதற்கு பயங்கரவாதத்தை நிறுத்திவிட்டு வாருங்கள் என்று மத்திய அரசு பதிலளித்துள்ளது.